என்னோட பிறந்த நாளைக்கு நீங்க வாழ்த்து தெரிவிக்கல, ஆனா 39வது பிறந்த நாளை நான் வாழ்க்கையில மறக்கவே முடியாதபடி பண்ணிட்டீங்களேன்னு அண்ணாமலை தனியா ரூம் போட்டு அழுதுருக்காரு. பாஜக விளையாட்டு மேம்பாட்டு அணியினுடைய செயலாளர் ஹரிகிருஷ்ணன் அண்ணாமலையின் அரசியலோடு விளையாடியதற்கு பின்புலத்தில் அதிமுக. அதிமுகவினுடைய தூண்டுதலின் பேரில் ஸ்ரீராம்பள்ளியினுடைய தாளாளர் முரளி செஞ்ச அட்டகாசமான ஏற்பாடு அண்ணாமலைக்கு ஆப்பா முடிஞ்சிருக்கு. இதுக்கு பின்னாடி திண்டிவனம் பக்கம் சிவி சண்முகன் இருக்காருன்னு சொல்கிறாங்க. உண்மையா பொய்யா பார்க்கலாமா? ஓல்ட் இந்தியா சுப்பிரமணிய சாமியே ஓட விட்டவர் தான் நம்ம அண்ணாமலை. ஆனால் எம்ஜிஆருடைய தொண்டர்கள்ட்ட மாட்டி சின்னாமின்னமாக செதஞ்சு போய் நிற்கிறாரு. பின்புலத்தில் ஏகப்பட்ட விஷயம் இருக்கு, ஒவ்வொன்றா பார்ப்போம். இது பிரசாத் சிக்னேச்சர். உங்களுக்குலாம் நல்லா தெரியும் சுப்பிரமணிய சுவாமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபர், தமிழ் சரியாக பேச தெரியாது, என்னைக்கோ வந்திருக்கே வந்திருக்கீங்க என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுவார். ஆனால் சான்ஸ்கிரிட் நல்லா பேசக்கூடிய ஒரு நபர், பாஜகவால் மதிக்கப்படக்கூடிய ஒரு நபர். ஆனால் பாஜகக்காரங்களையும் அவர் மதிக்க மாட்டார். அதுக்கப்புறம் வந்து இருக்கக்கூடிய எல்லா அரசியல் கட்சி தலைவர்களையுமே கிண்டலும் கேலியும் செய்யக்கூடிய ஒரு ஒப்பற்ற மனித பண்புடைய, மனிதாபிமானம் உள்ள, அரசியல் நாகரிகம் தெரிந்த, அரசியலை கற்றுக் கொடுத்ததாக நினைத்து கொள்ளக்கூடிய, அரசியல் சாணக்கியனா சோமுவுக்கு பிறகு வந்து நான் தான் பெரியாள் அப்படின்னு தன்னைத்தானையே மெச்சிக்கிற சுப்பிரமணிய சுவாமி அவர்கள் எப்படி அண்ணாமலையை யாருன்னே தெரியாதுன்னு பேசியிருக்கார். அதுக்கு அண்ணாமலையோட ரியாக்ஷன், ஓல்டு இந்தியாங்க அவர்லாம் வந்து என்னைய தெரியுதுன்னு சொன்னால் என்ன, தெரியலேன்னு சொன்னால் எனக்கு என்னங்க, நான் அவரை இது வரைக்கும் வாழ்க்கையில் பார்த்ததே கிடையாது, இனிமே இருக்கக்கூடிய நாட்கள்லையும் நான் பார்க்க போகிறது கிடையாது, ஐயா இருக்கிற வரைக்கும் நல்லா இருக்கட்டும் சொல்லி ரொம்ப சத்தமே இல்லாமல் சைலண்டாக ஆப்படித்த அண்ணாமலையை நான் மனதார பாராட்டுறேன். இவ்வளோ ஒரு கட்ஸ் வேணும் இல்லை சுப்பிரமணிய சாமி மாதிரியான ஆட்களை வந்து இப்படியெல்லாம் பேசுகிறதுக்கு உண்மையிலே ஒரு கட்ஸ் வேணும். அந்த கட்ஸ் அண்ணாமலைக்கு இருக்கிறதுனால அந்த கட்ஸுக்கு ஒரு மரியாதையை நம்ம சொல்லிட்டு. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு நபருக்கு எதிராக பேசிய அண்ணாமலை சில விஷயங்களில் கோட்டை விட்டுறார். அவர் கோட்டை விட்ட விஷயம், திண்டிவனம் பக்கத்தில் ஓமந்தூர் அப்படிங்கிற ஊரில் நடந்த திருமணங்கள் தான். திருமணங்கள் அப்படின்னு சொல்லும் போதே அது பன்மையாயிடுது. மொத்தம் 39 ஜோடிகளுக்கு திருமணம். அவருடைய 39வது பிறந்தநாள் அப்படிங்கிறது அவருக்கு ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயமா அப்படின்னு கேட்டால், அந்த 39 அவருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால தான் அந்த 39வது பிறந்தநாளுக்கு பெரிய அரசியல் கட்சி தலைவர்களாம் அவருக்கு வாழ்த்துக்கள் தெரிவிக்கலை. குறிப்பாக தமிழிசை சவுந்தரராஜனுக்கு அவருடைய பிறந்தநாளுக்கு எல்லா தலைவர்களும் வாழ்த்துக்கள் தெரிவித்தாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் பாஜக அப்படிங்கிற கட்சியை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்ததில் ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு இருக்கக்கூடிய ஒரு நபர் தான். பேசி பேசி அண்ணா பொறுமையாக இருக்குண்ணா, நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன், நீங்கள் ஃபஸ்ட்டு கேட்டுருங்க அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரெஸ் மீட்டு, பாஜக சைடில் நடக்கக்கூடிய ஒரு ப்ரெஸ் மீட், எந்த ஒரு ப்ரெஸ் மீட்டாக இருக்கட்டும் 1 hour குறையாமல் நடந்துக்கிட்டு இருக்கு. 1 hour குறையாமல் நடந்துக்கிட்டு இருக்கு. சேட்டலைட் சேனல் எல்லாருமே அந்த 1 hour லைவ் டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. அண்ணாமலை எந்த நேரம் ஹெட்லைன் கொடுக்க போகிறாரு அப்படிங்கிறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சேட்டலைட் சேனல்ஸ். 1 hour 1.5 hours வரைக்கும் குறையாமல் ஒரு ப்ரெஸ் மீட்டை ஹேண்டில் பண்ணுறாருன்னா அண்ணாமலைகிட்ட எவ்வளவு தரவுகள் இருக்கும், அந்த தரவுகள் அடிப்படையில் அவருடைய ஐபிஎஸ் படிப்பு அப்படிங்கிறது, அடுத்து அவரை இந்தியாவில் சில முக்கியமான பொறுப்புகளை நோக்கி நகர்த்துங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அந்த 39 அப்படிங்கிற அந்த ஏஜ் தான் அவருக்கு பஞ்சாயத்தாக மாறியிருக்கு. 39 ஜோடிகளுக்கு திருமணம்னு சொல்லிட்டு ஒரு போலீஸ் ஆஃபீஸர், இதுக்கு முன்னாடி இங்கே போலீஸ் ஆஃபீஸராக இருந்திருக்கீங்க, அந்த 39 பேரோட பயோடேட்டா வாங்க வேணாமா? ரெண்டாவது, அதுக்கு முன்னாடி அந்த நிகழ்ச்சியை யார் யாரெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்கங்கிற விவரம் வாங்க வேண்டாமா? இந்த செய்தி எனக்கு நேற்று காலையிலே எனக்கு கிடச்சிருச்சு. விகடன் தான் இதை ஃபஸ்ட்டு இந்த செய்தியை வந்து பிரசுரித்தாங்க. ஆனால் இந்த செய்தியை பார்த்த டேட்லேருந்து அங்கே இருக்கக்கூடிய ரிப்போர்ட்டர்ஸ்ட்டை நம்ம கேட்டு சில விஷயங்களை வாங்கி என்னெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது, திண்டிவனம் யாரோட கோட்டை அப்படின்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அது மட்டும் இல்லாமல் விழுப்புரம் மாவட்டத்தில் அந்த இடைத்தேர்தல் நடந்தப்பெல்லாம் வந்து நான் நேரடியாகவே விழுப்புரத்தில் கிளம்பிறங்கி செய்தியாளராக வேலை பார்த்துருக்கேன். சிவி சண்முகம் அவர்களுடைய ஒரு கோட்டைன்னு தான் நான் சொல்லுவேன். இந்த திண்டிவனம் விழுப்புரம்லாம் சிவி சண்முகம் அவர்களுடைய ஆளுமைக்கு கீழே இருக்கக்கூடிய ஏரியா. அப்போது
அந்த இடத்துல ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது. அதிமுகவை நம்ம தொடர்ந்து விமர்சிச்சுக்கிட்டே இருக்கோம். யார் அண்ணாமலையை சொல்கிறேன், தொடர்ந்து விமர்சிச்சுக்கிட்டே இருக்கோம். இப்போ தான் டெல்லியில் கூப்பிட்டு பஞ்சாயத்தெல்லாம் வச்சு ஓரளவு சமாதானமாக இருக்குது. அப்போது அதிமுகங்கிற கட்சி திருப்பி நமக்கு ஆப்படித்தா என்ன பண்ணுறதுன்னு எந்த இடத்துக்கு நம்ம போகிறோம்? சிவி சண்முகம் சார் எப்படி பேசுவார்னு எல்லாருக்குமே தெரியும். அப்போது வஞ்சை வச்சு அவர் பழி வாங்கினாருன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு கூட யோசிக்காமல் அண்ணாமலையால் அந்த ஆங்கிளில் யோசிக்க முடியலை என்னன்னு தெரியல. அவர் நேரடியாக போய் ஸ்ரீராம் பள்ளியினுடைய தாளாளர் அந்த முரளி அப்படிங்கிற ஒரு நபர், அவர் யாருன்னா மத்திய கூட்டுறவு வங்கியினுடைய தலைவராக இருக்கார். அவர் இந்த ஸ்ரீராம் பள்ளியினுடைய தாளாளராக அவர் தான் இருக்கார். இந்த 39 ஜோடிகளுக்கும் திருமணம் வச்சது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்ரீராம் அறக்கட்டளை தான் திருமணம் நடத்தி வச்சிருக்கு. ஸ்ரீராம் அறக்கட்டளை நடத்தி வச்ச திருமணம் விழுப்புரம் மாவட்டம் புரட்சி தலைவி பேரவையினுடைய செயலராகவும் அவர் இருக்கார், ஸ்ரீராம் பள்ளியினுடைய தாளாளராகவும் இருக்கார் எஸ் முரளி அப்படிங்கிற இந்த ரகுராமன் அப்படிங்கிற கேரக்டர். இவர் என்ன பண்ணுறாருன்னா, இவர் தான் இந்த நிகழ்ச்சிக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணுறார். ஆனால் மகுடம் மட்டும் யாரை சூட்டுறதுக்கு வந்து தயாராக இருக்கக்கூடிய நபர் யாருன்னா, இந்த விளையாட்டு பாஜகவினுடைய விளையாட்டு மேம்பாட்டு அணியினுடைய செயலாளராக இருக்கக்கூடிய ஹரிகிருஷ்ணன் அப்படிங்கிற நபர். இந்த நபர் தான் ஒட்டுமொத்த பாராட்டையும் அண்ணாமலையிட்டருந்து வாங்குறாரு. இவர் தான் அண்ணாமலைக்கு ரிப்போர்ட் கொடுக்குறாரு, இந்த மாதிரி 39 ஜோடிகளுக்கு நம்ம திருமணம் நடத்தி வைக்கலாம். சரிப்பா, யார் நடத்தி வைக்கிறா அப்படின்னு கேட்டால், நம்ம நீங்கள் தாங்க நடத்தி வைக்கணும்னு சொல்லிட்டு 39 ஏஜ் ஆகுது, ஸோ இப்போ வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணலாம், ஸோ ஒரு நல்ல நாளாக பார்த்து திருமண தேதி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த திருமணத்துக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணுறாங்க. வந்து கலந்துக்கிறாங்க. வந்து கலந்துக்கும் போது என்ன நடக்குது, அதில் 3 வந்து ஏற்கனவே திருமணம் செஞ்சுக்கிட்ட நபர்களை அந்த இடத்துல வந்து உட்காடுறாங்க. இது அண்ணாமலைக்கு தெரியாது. அடுத்த நாள் விகடனில் ஃபஸ்ட்டு செய்தி வெளியாகுது. அந்த 3 நபர்கள் யார் யாருன்னா, ஒருத்தருடைய பேர் வந்து எபினேஷர், அவருக்கு ஏற்கனவே 2 குழந்தை இருக்குது. இன்னொருத்தருடைய பேர் வந்து ராஜா அப்படிங்கிற கிருஷ்ணர், அவருடைய அவருக்கும் வந்து பார்த்திங்கன்னா 1 குழந்தை இருக்குது. இன்னொருத்தர் பேர் வந்து திவாகர், அவர் மயிலம் பகுதி, இந்த மயிலம் பகுதியில் அவர் இருக்கார். இவங்க 3 ஏற்கனவே திருமணம் ஆயிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த திருமணமான இந்த 3 நபர்களுக்கும் மறுபடியும் திருமணம் செஞ்சு வச்சுருக்காரு அண்ணாமலை அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய விஷயம். ஸோ இந்த 3 நபர்களுக்குமே ஏற்கனவே திருமணம் நடந்துருச்சு அப்படிங்கிற அடிப்படையில் செய்திகள் ரொம்ப பெரிய அளவில் ட்ரோல் ஆகிட்டுருக்கு. இதுக்கு பின்னாடி அதிமுக இருக்குது, முரளி அப்படிங்கிற நபர் தான் அதுக்கு காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது பர்சனலாக ஃபோன் பண்ணி அண்ணாமலை ஏடிஎம்கே சைடில் பேசி பஞ்சாயத்தை முடிச்சிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஏற்கனவே இந்த விஷயம் விகடனில் வெளியாகிறதுக்கு முன்னாடியே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முரளி எதுக்கு இந்த ஏற்பாடை செஞ்சு கொடுத்தாரு அப்படிங்கிற அடிப்படையிலையும், இது அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் இடையில பஞ்சாயத்தை உண்டாக்கிடக்கூடாது அப்படிங்கிற அடிப்படையிலையும் முரளியை அடிப்படை உறுப்பினர் போஸ்டிங்லேருந்து தூக்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் மத்திய கூட்டுறவு வங்கி தலைவர் போஸ்டிங்லேருந்தும் முரளி தானே ரிசைன் பண்ணுறாரு. முரளி செஞ்ச விஷயம் அப்படிங்கிறது யாரும் சொல்லி கொடுத்து பண்ணாங்களா, திண்டிவனத்தில் சிவி சண்முகம் அவர்களுடைய தூண்டுதலின் பேரில் இது நடந்ததா அப்படிங்கிறத அதிமுக தான் விசாரிக்கணும், பாஜக தான் விசாரிக்கணும். நமக்கு கிடைச்ச சோர்ஸ் அடிப்படையில் இதுக்குள்ளே உள்ளடி வேலை நடந்திருக்கு அப்படிங்கிறதும், இந்த செய்தியை வெளியில் கொடுத்ததே அதிமுக தான் அப்படிங்கிற மாதிரியான விடயங்களும் வெளியில் வந்துக்கிட்டு இருக்கு. அதனால தான் இந்த செய்தியை சத்தமே இல்லாமல் பொத்தி பொத்தி பாதுகாத்து வச்சுருந்தோம். ஆனால் விகடன் போட்ட செய்தி அடிப்படையில் நம்ம விசாரிக்கும் போது இந்த மாதிரியான உண்மைகள்லாம் வெளியில் வருது. பாஜகவினுடைய அண்ணாமலை ரொம்ப உஷாராக இருக்க வேண்டிய காலகட்டத்தில் தான் இருக்கார் அப்படிங்கிறத சொல்ல வேண்டியது இருக்குது. ஏன்னா எம்ஜிஆருடைய தொண்டர்கள் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளராக இருந்து கடைசி வரை நான் தான் பொதுச் செயலாளர்னு சொல்லிட்டு அதை நிலைநிறுத்தி விட்டு போனேன், அமைச்சர்கள் யாரையுமே எம்எல்ஏக்கள் யாரையுமே பேசாமல் நான் சொல்கிறத நீ கேளு அப்படின்னு சொல்லிட்டு போனால், அந்த ஆளுமைக்கு கீழே, ஜெயலலிதாங்கிற ஆளுமைக்கு கீழே சத்தமே இல்லாமல் இருந்த அரசியல்வாதிகள் தான் சிவி சண்முகம், எடப்பாடி பழனிசாமி, ஓபிஎஸ் உள்ளிட்டவர்கள் தான். அப்படிப்பட்டவங்க சைலண்டாக ஒரு வேலையை வந்து செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பதிவு செய்ய வேண்டிய தேவை இருக்குது. இது அண்ணாமலையினுடைய அந்த தலைமை பண்பை கேள்விக்குறியாக்கியிருக்கு அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ சுப்பிரமணிய சுவாமியை எதிர்க்கக்கூடிய அளவுக்கு வலுப்பெற்றவராக இருந்தாலும், தரவுகள் அடிப்படையில் ஏகப்பட்ட விடயங்களை தெரிஞ்சு வச்சிருந்தாலும், ஆங்கில புலமை பெற்ற ஒரு நபராக இருந்தாலும், டெல்லி வரைக்கும் செல்வாக்கு பெற்ற நபராக இருந்தாலும், சின்ன சின்ன விஷயங்களில் கோட்டை விடும்போது அவர் ஒரு நல்ல அரசியல்வாதியா அப்படிங்கிற கேள்வியையும் மக்கள் எழுப்புகிறாங்க. அரசியலில் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் நிறையா இருக்குது. அப்படிப்பட்ட பாடங்களை அரசியலில் கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அண்ணாமலைக்கு அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு நம்ம சொல்ல வேண்டிய தகவல். இதெல்லாம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, என் கையெழுத்து என் மக்களுக்கானது, மக்கள் சில விஷயங்களை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான். மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.
நிறைய நல்ல தரமான வீடியோக்களை பார்க்கறதுக்கும் அதே மாதிரி செய்திகளுடைய ஆழம் சென்று தெரிஞ்சுக்கிறதுக்கும் வரலாற்றை பேசுறதுக்கும் கேட்கறதுக்கும் எல்லாத்துக்குமா இருக்கக்கூடிய பிரசாத் சிக்னேச்சர் சேனலை உடனடியாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க.